குஞ்சுமணி, காலை வணக்கம். மயிறு, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது என் பேர் குஞ்சுமணி இல்லை பிச்சுமணின்னு? டேய், நீ எனக்கு எப்பயுமே குஞ்சுமணி தான்டா. சரி, அதை விடு, வண்டி வீட்டில் தான் இருக்குது. என்கிட்ட தான் இருக்குது. என்ன பதவிக்கு ஏன்டா தெரியாத மாதிரி கேட்குற? இன்றைக்கி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டா. யார், ஜெனிஃபரா? இல்லைடா. ஜெஸியா? இல்லை. வேறு யார்? சில்கா? சிலுக்கும் இல்லை, சுமித்தாவும் இல்லை. அவள் வேற பொண்ணுடா. வேற பொண்ணா? உன் மனசில் என்ன பெரிய மன்மது குஞ்சு நினப்பா? வாரத்துக்கு ஒரு பொண்ணை மாத்திர? அப்படி ஒன்றும் இல்லைடா, உனக்கே தெரியும் நான் எவ்வளோ ஒழுக்கமான பையன். யார்? நீ? அதை நான் நம்பணும். அது சரி, காவியான ஒரு பொண்ணு லவ் பண்ணி அது என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா? அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணலை, நான் பண்ணிட்டேன். ஏன்டா பிரேக்கப் பண்ண? அவளுக்கு அண்ணா இருக்காண்டா. அண்ணா இருந்தா என்ன? ஒரு அண்ணா இல்லை, அஞ்சு பேர், ஒவ்வொருத்தனும் ஜிம் பாடி. அவன் பாடி போட்டனா பாவாடை போட்ட உனக்கு என்னடா? நீ லவ் பண்ண வேண்டியதானே. உனக்கு என்ன, அடி வாங்குறது நான் தானே. சரி, அதை விடு. வண்டி தருவியா மாட்டியா? சரி தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நானும் கூட வருவேன். நீ எதுக்கு வரேன்? நீ என்ன தப்புங்கிற நானும் பார்க்குறேன். கிளம்பி வா. ரைட்ரா, இவனும் வரானா? சோழி முடிஞ்சு. என்னடா துணி இது? ஏன், இந்த துணிக்கு என்ன, நல்லா தானே இருக்குது? கிச்சனில் யூஸ் பண்ணுற கருத்துணி மாதிரி இருக்குது. கருத்துணியா? இந்த துணியோட ரேட் என்ன தெரியுமா? 400 ரூபா. 100 ரூபா துணியை 80 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு இங்கே வந்து உருட்டாதற? அம்மா சத்தியமாக 400 ரூபா தான்டா. டைம் என்ன? டைமு 10:30. வாவ், நல்லா இருக்கல? நல்லா இருக்கு. மூவாலே போகிறோம். டேய், போகிறது ஏன் தான்டா? எது, இந்த பிள்ளைய லவ் பண்ணுற? ஏன் லவ் பண்ணக்கூடாதா? டேய், அந்த பொண்ணை பாடுற பால்கோவமாக இருக்க அந்த பொண்ணுங்க பைத்தியக்காரமாக இருக்க. நீ எங்கள் சொன்னால் கேளு, வா போகலாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏண்டா, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன். சொன்னால் கேட்க மாட்டேல்ல. சரி போ. டேய், என்ன? இங்கே வா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சரி, நான் சொல்கிற மாதிரி போய் சொல்லு. ஓகே ஆயிரும். ஓகே சொல்லிடுவான்ல? என்னை நம்புடா, ஓகே சொல்லிடுவா. அப்படியா? அப்போ சொல்லு. சரி, கிட்டவா. இதெல்லாம் சொன்னா எப்படா ஓகே சொல்லுவா? அதெல்லாம் ஓகே சொல்லுவாடா. போடா போடா. உன்னை நம்பி தான்டா போறேன். போடாடி. எப்படியோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தியாச்சு, அது போதும். ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? ஹலோ, என்ன பாட்டு இருக்கு, எது பேச மாட்டேன், டக்குன்னு சொல்ல. நான் போகணும். நான் உன்னை விரும்பல, நான் உன் மேலே ஆசைப்படலை. நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமான பயமாக இருக்கு. ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு அலைப்பேர் அழகு பேசிட்டு இருக்க, பைத்தியம் மாடா நீ. ஐயோ சாரிங்க, உங்கள் கண்ணை பார்த்த உடனே சொல்லணுங்கிறத மறந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏ, டைம் ஆச்சுன்னு சொன்னேன், சீக்கிரம் சொல்லுங்க. உங்களை 2 வாரமாக ஃபாலோ பண்ணுறேன். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆ, என்னது? உங்களை தூரத்தில் பார்க்கும்போது எனக்குள்ளே என்னென்னமோ பேசணும்னு தோணுது, ஆனால் அவங்க பக்கத்தில் நிற்கும்போது நான் ப்ளீஸ் போயிட்டேன். யூஸ் பண்ணதுக்கு போட வேண்டியதானதுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? கிளம்பிட்டு போ. எங்க, நான் உங்களை லவ்? என்ன லவ் பண்ணுறியா?
ஆமாம், லவ் பண்ணுறேன். சாரி, எனக்கு லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாத, ஓகேவா? பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டுருக்க. என்ன? நீங்கள் உடனே சொல்லணும்னு இல்லை, ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்குள்ளே யோசிச்சு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். டேய், சும்மா தொல்லை பண்ணாதடா, வழி விடுறா. ஏய், புரியாதடா. ஏய், கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்க, நான் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறேன், நான் உங்களுக்காக உயிரை கொடுப்பேங்க. மயிரை கொடுப்பேன், மூட்டுப்படா. வந்துட்டான் பாட்டையை கொடுங்க. அவட்டிங் போல நானாக போய் பேசியிருந்தா கூட ஓகே பண்ணியிருப்பேன்டா. மயிர் உன் பேச்சை கேட்டு போனோம் பார்த்தியா, அசிங்க அசிங்கமாக பேசுகிறாடா. இதெல்லாம் செட் ஆகாது, செட்டே ஆகாது. சும்மா உருட்டாத, அந்த பொண்ணு பேசுனதெல்லாம் காலை கேட்டு தரேன். அந்த பொண்ணு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு. டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மயிறு, அதான் சொன்னேன்ல, சரி வேணாட்டும் போனேன். ஆச்சி, பொண்ணும் புயலும் ஒன்று, வந்தால் வாரி போட்டு போயிட்டே இருக்கும். புயலில் மட்டும் சிக்கிறாரு, அப்போலாம் இவன் ஒருத்தன். டே குஞ்சுமணி, என்னடா பண்ணிட்டுருக்கேன்? அவன் கெத்தனை தடவைடா சொல்கிறது, பிச்சு மணிடா. ஆமாம், இது ரொம்ப முக்கியம், படத்துக்கு போனடா, கிளம்பி வாடா. கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருக்கேன்டா. அப்படி என்ன அர்ஜென்ட்டு? அர்ஜென்ட்டில் இருக்கேன்னு சொன்னால் புரிஞ்சுக்கோயேன்டா. டேய், இப்போ சொல்ல போறியா இல்லையா? நைட் லோட் பண்ணது, இப்போ தான்டா அன்லோட் பண்ணிட்டுருக்கேன். நாரப்பயல, நீ லோட் பண்ணுவியா அன்லோட் பண்ணுவியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ 5 நிமிஷத்தில் கிளம்பி வர. இன்னும் கால் மணி நேரத்தில் வந்துடும்டா, வெயிட் பண்ணுறான். எதை காம நேரமா? அது வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஹலோ டே, வேதியில் போவ. நீ எப்படா வந்த? இந்த பொண்ணை லுக் போடும்போதே வந்துட்டேன்டா, வா போகலாம். எங்கே? எங்கேயா? நீ தாண்டா டைம் ஆகுது படத்துக்கு போகணுன்னு கூப்பிட்ட. படத்துக்கெலாம் அப்புறம் போய்க்கலாம், இப்போ டிஸ்டர்ப் பண்ணாது. யார்? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன். இதெல்லாம் உனக்கு தேவை தாண்டா. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு பொண்ணா நான் பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணு வந்து 2 வாரம் தாண்டாகுது. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாத. சரிடா குஞ்சுமணி. மச்சி, அந்த புள்ள என்னப்பா சிரிக்குதுடா? திறந்தவே மாட்டேன். நான் அந்த பிள்ளைகிட்ட போய் பேச போகிறேன். முத அந்த பொண்ணு உங்களோட பேசுதான்னு பாரு. ஆமாம், எப்போவுமே நீ ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் தான் பேச போவேன். இப்போ என்ன டக்குன்னு பேச போகிறேன்ற? ஃபாலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, போய் பேசி பார்ப்பேன். ஓகேண்ணா, டேக் கேர். இல்லைன்னா டோன்ட் கேர்.
சரி, நான் சொல்கிற மாதிரி போய் சொல்லு. ஓகே ஆயிரும். ஒரு வாட்டி அனுபவப்பட்டதே போதும், நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் ராஜ் தானே? ஆமாம். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் காவியை லவ் பண்ணீங்க தானே? ஆமாம். ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? நான் பிரேக்கப் பண்ணல, அவன் தான் பிரேக்கப் பண்ணான். ஏய், என்கிட்ட வேற மாதிரி சொன்ன? ஆ, காலை ஏண்டாம மதிக்கிற இவன் எப்படி தாங்க லூஸாட்டம் வளர்த்துட்ருப்பான்? நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ, எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? அவங்க அண்ணாக்கு பயந்து தானே நீங்கள் பிரேக்கப் பண்ணீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ என் ஃப்ரெண்டு தான். அப்படியா? உங்கள் அப்பா உங்கள் குண்டிக்கால் தண்ணியில் உட்காந்து இருக்கிறேன்னு அவங்க என்னடி பண்ணுற? இதோ வரேம்மா. சரி வரேங்க. எங்க? என்ன உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம். ரம்யா. ரம்யாவா? யாராவது லவ் பண்றீங்களா? ஆமா. ஆமாவா? போச்சா? சரி, யார் லவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிட்ட இல்லாத உங்கள்கிட்ட என்னடா இருக்கு? மயிறு. எது? இதை சொன்னண்ட சொன்னா கேளு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அது நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கு ஏண்டா எரியுது? எப்படியோ போய் தொலை. லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அட போங்கடா, இது வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கணும் போல. Come on.